ஐஓ டாப் கோகோ பவுடர். தேர்ந்தெடுக்கப்பட்ட கோகோ விதைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இனிப்பில்லாத இயற்கை உயர்தர கோகோ பவுடர். ஐஓ டாக் கோகோ பவுடரை உட்கொள்ளும் போது மூளையின் செயல்பாடுகளுக்கு நன்மை பயக்கும், அறிவாற்றல் பெருகும் மற்றும் வாய்மொழி சரளமாகும். ஐஓ டாக் கோகோ பவுடரில் கோஃபைன் மற்றும் தியோப்ரோமைன் இருப்பதால் நமது நரம்பு மண்டலத்தை தூண்டி விழிப்புடன் இருக்க செய்யும், மூளையின் செயல்பாட்டையும் மேம்படுத்தும். உங்கள் உடல்நல பிரச்சனைக்கான ஒரே தீர்வு ஐஓ. தொடர்புக்கு 8682086820, எம்ஆர்சி நகர், சென்னை. நம்மள பல பேர் காலையில எழுந்த உடனே காஃபி குடிக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருப்போம். காஃபி குடிச்சாதான் இன்னைக்கு நாளே ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா காஃபில கெஃபீன் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு இவ்வளவு அளவு மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு காஃபி குடிக்கலாம், அந்த அளவு தாண்டி போனா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சுப்போம் வாங்க. நம்ம சராசரியா கெஃபீன் எடுத்துக்கிற அளவு ஒரு நாளைக்கு 300 mg மிகாம இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு உலக அளவுல நடத்தப்பட்ட ரிசர்ச் சொல்லுது. மருத்துவர்களும் இதேதான் சொல்றாங்க. 300 mg கெஃபீன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன கப்ல 4 கப் காஃபின்னு சொல்லலாம். காஃபின்னு சொல்லும் போது வெறும் பிளாக் காஃபி, அதாவது பால் சர்க்கரை கலக்காத காஃபி 4 கப் சின்ன கப்ல சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 300 mg வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல போனோம்னா கெஃபீன் அளவு அதிகமாகி அது நம்ம உடலுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான காஃபி குடிக்கிறதுனால வரக்கூடிய முதல் பாதிப்பு நம்மளோட மூளையில இருக்கக்கூடிய அட்ரினல காஃபில இருக்க கெஃபீன் ட்ரிகர் பண்ணிவிடும். இதனால காஃபி குடிச்ச உடனே எவ்வளவு எனர்ஜி வருதோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த எனர்ஜி எல்லாம் டவுன் ஆகி ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதிக அளவுல காஃபி குடிக்கிறவங்களுக்கு பதட்டம், படபடப்பு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்பவே சகஜமா வந்துரும். காஃபில இருக்க கெஃபீன் நம்ம மூளையில இருக்க கெமிக்கல்ஸ் ட்ரிகர் பண்ணி விடுறதுனால காஃபில இருக்க கெஃபீனுக்கு நம்ம ரொம்ப சீக்கிரமே அடிக்ட் ஆயிடுவோம். சில பேர்லாம் காஃபி குடிக்கலன்னா எனக்கு வேலையே ஓடாதுன்னு சொல்றத பாத்துருக்கோம்ல, அது இதனாலதான். மேலும் சில பேர் காஃபி குடிச்சாதான் நமக்கு காலை கடன்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்றத கேட்டிருப்போம். ஆனா அதிகப்படியான காஃபி குடிக்கும் போது டயரியா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காஃபி குடிக்கிறதுனால நம்ம உற்சாகமா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அதிகப்படியான காஃபி குடிக்கிறது பல விதமான பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து விடுது. முக்கியமா மதியத்துக்கு மேல நம்ம காஃபி குடிக்கும் போது நம்மளுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 4 கப் காஃபி குடிக்கிறதுனால ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்களே தவிர காஃபி குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு எல்லாம் சொல்லல. அதே மாதிரி இந்த 4 கப் காஃபின்றது வெறும் பிளாக் காஃபி, சக்கரை பால் இல்லாம. இப்படி சக்கரை பால் போட்டு நல்லா சூப்பரா ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வெறும் 1 கிளாஸ் ஃபில்டர் காஃபிலேயே உங்களோட கேலரி அதிகமாவது. இதனால உங்க லிவருக்கு அதிகப்படியான வேலை கொடுக்கப்படுது. இதனால இந்த பால் சக்கரை எல்லாம் கலந்து காஃபி குடிக்கிறவங்க உங்க காஃபிய கண்டிப்பா கட்டுப்படுத்தியே ஆகணும். பால் சக்கரை எல்லாம் போட்டுதான் காஃபி குடிச்சே ஆகணும்ன்றவங்க மதியத்துக்குள்ள ஒரு 2 காஃபி அளவுக்கு குடிச்சிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. உங்க நலனை தேடினா இன்ப சேகரன்.